ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் 5 மினிட் மேக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு கல்வி ஆண்டுக்கு ஆனால் ஒரு கேலண்டர், ஓகேங்களா? ஸோ அதை வந்து வெளியிட்டிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை, தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை வந்து 2022-23 கல்வியாண்டுக்கான ஒரு கேலண்டர், ஓகேங்களா? ஸ்கூல் டைரி அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தகவல். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை டீச்சர்ஸு, ஹெட்மாஸ்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து இந்த 2022-23 கல்வியாண்டு என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து நம்ம தயார்படுத்திக்கலாம். ஸோ 2022 ஜூன் மாதம் நமக்கு வந்து 13ஆம் தேதி வகுப்பு 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு வந்து பள்ளிகள் திறப்பு இருக்கு, ஓகேங்களா? ஸோ ஒரு ஜூன் மாதம் மட்டும் நான் வந்து சொல்கிறேன், அதுக்கப்புறம் சில ஒவ்வொரு மாதத்துக்கும் வந்து இது போல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூன் 15ஆம் தேதி வந்து உலகளாவிய காற்று நாள். அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து நிகழ்வு நடக்கும், இந்த சிஆர்சி அப்படின்றத ஸ்கூலில் வந்து நடத்துவாங்க. அன்றைக்கி வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ஒர்க்கிங் டே, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அன்றைக்கி வந்து லீவு தான், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. ஜூன் 20ஆம் தேதி 12ஆம் வகுப்புக்கு பள்ளிகள் திறப்பு, சனி ஞாயிறு விடுமுறை. திங்கட்கிழமை வந்து 11ஆம் வகுப்பு பள்ளிகள் வந்து திறப்பு, ஜூன் 27, ஓகேங்களா? ஸோ டோட்டலாக ஜூன் மந்தில் 15 நாட்கள் வந்து வேலை நாட்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜூலை மாதம் சனி ஞாயிறு விடுமுறை, சனி ஞாயிறு விடுமுறை. திங்கட்கிழமை வந்து உலக மக்கள் தொகை நாள், ஜூலை 15 நமக்கு தெரியும் கல்வி வளர்ச்சி நாள், சரிங்களா? ஸோ ஜூலை மாதத்தில் நமக்கு 22 நாள், ஜூனில் ஒரு 15 நாள், டோட்டலாக வந்து ஜூன் ஜூலையில் 37 நாட்கள், ஓகே. இப்போ வந்து முக்கியமான தேர்வுகளை மட்டும் நம்ம வந்து பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ ஆகஸ்ட் மாதத்தில் நமக்கு என்ன விடுமுறை, சுதந்திர தின விழா அன்னைக்கு இருக்குது, மொஹரம் 9ஆம் தேதி இருக்குது, ஓகேங்களா? கிருஷ்ண ஜெயந்தி 19ஆம் தேதி. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 57 நாட்கள் ஆகிக்குது இந்த 3 மாதத்தில். செப்டம்பர் மாதத்தில் நமக்கு வந்து 11-12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு செப்டம்பர் 23 துவங்குது, சரிங்களா? 1 முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு 26, எப்போனா செப்டம்பர் மாதத்தில், ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் உங்களை நீங்கள் காலாண்டு தேர்வுக்கு தயார்படுத்திக்கணும், சரிங்களா? அக்டோபர் மாதத்தில் என்னென்ன விடுமுறை அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான தேர்வுகளை மட்டும் நம்ம பார்த்தலாம். நவம்பர் மாதம், அக்டோபர் மாதத்தில் ஒரு 18 நாட்கள் வந்து பள்ளி வேலை நாட்கள் வந்து இருக்கு, நவம்பர் மாதத்தில் ஒரு 23 நாட்கள், டிசம்பரில் நமக்கு அரையாண்ட தேர்வு வரும், சரிங்களா? அங்கே பாருங்க, 11-12ஆம் வகுப்புகளுக்கு அரையாண்டு தேர்வுகள் வந்து துவக்கம் 16ஆம் தேதி, சரிங்களா? அதுக்கப்புறம் 2nd to 10th வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரையாண்டு தேர்வு, 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அரையாண்டு தேர்வு டிசம்பர் 19ஆம் தேதி, சரிங்களா? ஸோ 16ஆம் தேதி 11th 12th, 19ஆம் தேதி 1 to 10th வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்லேருந்து நமக்கு லீவு தான், அரையாண்டு விடுமுறை 23 முடியுது, சரிங்களா? 24ஆம் தேதியிலேருந்து ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கான லீவ் விடுவாங்க. ஸோ டோட்டலாக வந்து டிசம்பரில் வந்து 17 நாட்கள் வந்து பள்ளி வேலை நாள். அதுக்கப்புறம் ஜனவரி, ஓகேங்களா, ஜனவரி ஸ்கூல் ரீஓப்பன், ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சு, ஆஃப் இயர்லி லீவ் முடிஞ்சு எக்ஸாம் வந்து திங்கட்கிழமை, பள்ளிகள் திறப்பு 2ஆம் தேதி ஜனவரி 2, ஓகேவா? அதுக்கப்புறம் சில பொங்கல் செலிப்ரேஷன் அந்த விடுமுறையெல்லாம் இருக்குது. நம்ம தேர்வுகளை மட்டும் பார்த்தலாம். ஜனவரியில் 20 நாட்கள் வந்து பள்ளி வேலை நாள், பிப்ரவரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு 20 நாட்கள், மார்ச்சில் நமக்கு வந்து 12th பப்ளிக் எக்ஸாம், மார்ச் 13, மார்ச் 14 11th பப்ளிக் எக்ஸாம், ஏப்ரல் 3ஆம் தேதி 10ஆம் வகுப்புக்கு பப்ளிக் எக்ஸாம், சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கல்வியாண்டுக்கான ஒரு கேலண்டர். இது வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிஆர்சி டே வந்து பார்த்தோன்னா மாணவர்களுக்கு மட்டும் விடுமுறை, ஓகேவா? அது கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 216 நாட்கள், அது வந்து தொடக்கப்பள்ளிக்கும் மற்ற உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கும் மாறுபடும், சரிங்களா? அது வந்து அது டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இது இல்லாமல் உள்ளூர் விடுமுறை, அந்த லோக்கல் ஹாலிடேன்னு சொல்லக்கூடிய அந்த விடுமுறையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு டே வந்து இருக்கும், சரியா? அது வந்து மாறுபடும். ஸோ இதுதான் 2022-23 உண்டான ஒரு கேலண்டர். இதுக்கான டவுன்லோட் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நம்மளோட வெப்சைட் kalvimayam.com இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணி நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.